அரசியல் புகார்ல சிக்கன வைரமுத்துவுக்கு எப்படி விருது கொடுக்கலாம்? நடிகை பார்வதி கேள்வி கேட்டிருக்காங்க. பிரபல மலையாள கவிஞரும் பாடலாசிரியருமான ONV குரு இவரோட பேர்ல 2017ல இருந்து ONV இலக்கிய விருது வழங்கப்பட்டு இருக்கு. இந்த விருது வருஷம் வருஷம் கேரளாவில ONV கலாச்சார அகாடமியோட சார்பில் மலையாள ரைட்டர்ஸ்க்கு வழங்கப்படுது. மலையாள யூனிவர்சிட்டியோட துணைவேந்தர் அனில் வல்லத்தூல், ஆலங்கோட லீலா கிருஷ்ணா மற்றும் பிரபாவர்மா இவங்க அடங்கின நடுவர் மன்றம் இந்த விருதை முடிவு பண்றாங்க. இந்த விருதோட ₹3,00,000 மதிப்புள்ள கேஷ் பிரைஸும் ஒரு சிலையும் தகடும் வழங்கப்படுது. இந்த வருஷத்துக்கான அவார்ட் கவி பேரரசு வைரமுத்துவுக்கு கிடைச்சிருக்கு. மலையாளி இல்லாத ஒரு படைப்பாளிக்கு ONV விருது கிடைக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். விருது பத்தி கருத்து தெரிவிச்சிருக்க கவிஞர் வைரமுத்து என்ன சொல்லியிருக்காருன்னு பாக்கலாம். ONV இலக்கிய விருது பெறுவதை நான் ரொம்ப பெருமையா கருதுறேன். நான் பெரிதும் மதிக்கக்கூடிய இலக்கிய பூமியான கேரளத்திலிருந்து இந்த விருது வந்திருக்கிறது மகிழ்ச்சிக்குரியது. தமிழுக்கு சகோதர மொழி சூட்டிய மகுடமா இதை கருதுறேன். மலையாளத்தோட காற்றும் தண்ணீரும் கூட இலக்கியம் பேசும். இந்த மண்ல இருந்து பெறக்கூடிய விருதை மகுடமா கருதுறேன். வெவ்வேறு மொழிகள்ல எழுதப்பட்டாலும் இந்திய இலக்கியம் ஒண்ணுதான். இந்த உயரிய விருதுனை உலக தமிழர்களோடும் சக படைப்பாளிகளோடும் பகிர்ந்து கொள்றேன். மேலும் முதல்வர் ஸ்டாலின் என்ன பாராட்டினாரு அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. இந்த விருதை பத்தி செய்தி தெரிஞ்ச உடனே பிரபல மலையாள நடிகை பார்வதி, ONV நம்மளுடைய பெருமைக்குரியவர், ஒரு கவிஞராகவும் ஒரு பாடலாசிரியராகவும் அவர் ஆற்றின பங்கை யாராலையுமே கம்பேர் பண்ண முடியாது. அவருடைய படைப்புகள் மூலமா நாம அடைந்த நன்மைகளுக்கு வந்து ஈடே கிடையாது. அதனாலதான் அவர் பேர்ல இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு கௌரவமான அவார்ட பாலியல் புகார்ல சிக்கன ஒருத்தருக்கு வழங்குறது அவமரியாதையாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பார்வதியோட கருத்துக்கு ஆதரவு குவிஞ்சுகிட்டே இருக்கு. முன்னதா வைரமுத்து தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததா பாடகி சின்மையும் புகார் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா அந்த புகார் தொடர்பா இப்ப வரைக்கும் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படல அப்படின்னு அப்பப்போ கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல PSBB ஸ்கூல் இஷ்யூ சம்பந்தமா கருத்து தெரிவிச்சிருக்கிற தமிழக MP கனிமொழி கிட்ட, மிஸ்டர் வைரமுத்துவுக்கு எதிராக நானும் 16 பெண்களும் கொடுத்த பாலியல் புகார பத்தியும் உரிய நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன் அப்படின்னு சின்மயி கருத்து தெரிவிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. சசி டைரக்ட் பண்ண பூ படம் மூலமா தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்தவங்க தான் கேரளாவை சேர்ந்த பார்வதி. மனசுல பட்டதை தைரியமா பேசுறதுக்கு பேர் போனவங்க. தனுஷோட மரியான் படம் மூலமா கோலிவுட்ல ஃபேமஸ் ஆனாங்க. தமிழ் மலையாளம் தவிர்த்து ஹிந்தி படத்திலயும் நடிச்சிருக்காங்க. மேலும் போன வாரம் நடந்த கேரளாவோட புதிய அரசு பதவியேற்பு விழாவை பத்தி பார்வதி சொன்ன கருத்து சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. இப்போ வைரமுத்துவுக்கு வழங்கப்படுறதா அனௌன்ஸ் பண்ணப்பட்ட விருத மறுபரிசீலனை செய்ய ONV நிர்வாகம் முடிவு செஞ்சிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு.